பாரு, கெட்டு பாரு, ஸ்டைலுனா அது சூப்பர் ஸ்டார், மோதி பாரு, மோதி பாரு. எங்க பேரு பிரச்சனை வந்து விட்டா நடக்கும் கேங் ஓரு கவிதை வந்து விட்டா ரெஸ்பெக்ட் ஓர் பாரதியார். குதூகலமாக ஆடிப்பாடும் இந்த சிறுவர்கள் வாழ்வது மும்பையின் தாராவி பகுதியில். எண்ணற்ற திரைப்படங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இப்பகுதியின் உண்மை முகம் எப்படிப்பட்டது, அதை காண நாம் இப்போது தாராவிக்கே செல்வோம். படம் எடுக்கிறாங்க தாராவியை பத்தி. படம் எடுக்கிறதுல ஒரு 10% கூட இங்க தாராவில் உள்ள உண்மையான கதை கிடையாது. போக்குவரத்து வசதி, அதே நேரத்தில் மற்ற இடத்துங்களை விட இங்க உள்ள பொருட்கள் விலைவாசி, சாப்பாட்டுக்கு எல்லா விஷயத்துலையுமே தாராவி ஒரு அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தான் இந்த பப்ளிக் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இங்கே தாராவியில் வாழ்கிறதுக்கு விரும்புகிறாங்க. வரும்போது எல்லோரும் தமிழர்கள் புழப்பத்தேடி தான் பம்பாய்க்கு வந்தாங்க. அப்போ வந்த போதில் ஒரு 87-86 அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இருக்கும் போது எல்லோரும் ஒரு சாதி ரீதியாக பார்க்கல. அன்றைக்கி எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. ஜாதி மரத்தில் வேறுபட்டு இருந்தாலுமே தமிழருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக தான் செயல்படுவாங்க. ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதியில் ஒன்றாக கருதப்படும் தாராவியில் ஏறக்குறைய 700,000 பேர் வாழ்ந்து வருகிறார்கள். இங்கே முதல்ல தமிழ்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய தமிழ்காரங்க நிறைய பேர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. பாத்ரூம் போது வைக்கிறதுலாம் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு அவசரத்துக்கு ராத்திரி நேரத்துலலாம் வந்தால் என்ன செய்ய முடியும், போது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டாய்லெட் எவ்வளோதான் நாங்கள் அது பண்ணாலும் அந்த பப்ளிக் மென்டாலிட்டி வந்து இப்படி கட்டுற மேலே வீடு கட்டியிருந்தாங்க. ட்ரைனேஜ் லைன் குத்து வைக்க போனாலும் முடிய மாட்டேங்க. அவங்க பப்ளிக் எங்களோட ஒத்துழைச்சா நாங்கள் என்னன்னாலும் கவர்மெண்ட்லேருந்து தயார் பண்ணி செஞ்சு கொடுப்போம். மிகுதியான மக்கள் தொகை கொண்ட பகுதியாக தாராவி இருந்த போதிலும் அங்கிருந்து வேறிடம் செல்லாமல் அந்த இடத்திலேயே மக்கள் வாழ்ந்து வருவதற்கு காரணம் நிச்சயம் போவது கஷ்டம்தான். ஏன்னா நாங்கள் இந்த சூழ்நிலையை வாழ்ந்துட்டோம். இங்கே வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஆனால் எழுத தெரியாத பெண்கள் கூட 8-10,000 இங்கே சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் 8 வரையில் அவங்க சம்பாதிக்கலாம். இங்கே ஒரு சின்ன குடிசை வீடு இருந்தால் ஒரு 2,000-2,500 வாடகை, ஒரு 500-400 கரண்ட் பில் இருந்தால் நம்ம வாழ்ந்துடலாம். ஒரு 8,000 சம்பளம் இருந்தால் இங்கே வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால நாங்கள் வந்து போக கஷ்டம். இடம் வந்து கொடுத்தா அவ்வளோ தான், செட்டர் கொடுத்து பில்டிங் பண்ணி கொடுத்தா நமக்கு நல்லது அப்படின்னு பப்ளிக் நினைக்கணும். ஒரு பாதி பேர் நினைக்காங்க நமக்கு நல்லது பில்டிங் கிடைச்சா, பாதி பேர் நினை நாங்கள் இதிலே இருக்கோம், எங்களுக்கு இதான் வேணும். தாராவி புனரமைப்பு திட்டம் எனப்படும் மக்களின் குடியிருப்பை மேம்படுத்தி வீடுகள் கட்டித்தரும் திட்டம் நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வந்தாலும் இன்னமும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. தாங்கள் வாழ்ந்த இடத்திலேயே தங்களுக்கு அரசு வீடளிக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதே சமயம் இந்த திட்டத்துக்கு மக்களின் ஒத்துழைப்பு வேண்டும் என்பது அரசின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தாராவி சீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதில் சில தடைகள் இருக்கத்தான் செய்கிறது. விமான நிலையத்துக்கு அருகே தாராவி இருப்பதால் கட்டடங்களின் உயரம் தொடர்பான கட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து தீர்வு காணப்பட்டு இத்திட்டத்தை தொடங்கிட வேண்டும் என்பதே எங்களின் முன்னுரிமை. எல்லோரும் கேட்பாங்க கி நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு. ஸோனா தாராவின்னு சொல்லும்போது அவங்க இலக்காரமாக பார்ப்பாங்க. பிகாஸ் தாராவி இஸ் த பிக்கஸ்ட் ஸ்லம் இன் மும்பை. நான் வந்து அவங்கள்ட்ட சொன்ன தட் இங்கேருந்தும் நிறைய பிள்ளைகள் டேலண்டடாக இருக்காங்க, இங்கேருந்து நிறைய பிள்ளைகள் வந்து வெளியே வர்றாங்க, அவங்க டேலண்ட்டை வெளியே காட்டுறாங்க. இப்போது வந்து தாராவி முன்ன மாதிரி கிடையாது, அது ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு.